இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, அன்பூற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய், இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழும் காற்றலாய் விளங்கும், உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழும் காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே, அணுமுதலாய் அணைத்துக்கொள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய், நேர்முக காட்சிகளாய் நீதி ஒழுங்கமைப்பாய், நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, இன்பவூற்றாய் பெருகும் இறைவா, பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டு உன்னிலாடும் தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தட்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன். இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய், இன்பவூற்றாய் நிறை பெருகும் இறைவா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோ நினைவு கூர்வோம். வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை ஆசானருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆழ்ந்த ஒன்பது மையதவம் அருமையாய் வழி நடத்திய அருள்நிதி ஞானாசிரியர் அருள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த தவ ஆழ்விலேயே இன்றைய ஞான களஞ்சியத்திற்கான கவி அறிவில் முழுமை எய்த என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்காங்க.
நம்ம இறைவணக்க பாடல்ல பாடும்போது ஒரு வரி சொல்லுவோம், எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறியாக இறுதியில மகரிஷி குறிப்பிடுவாங்க. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமானதாக நீதியும் நெறியும், இறை நீதியும் அற நெறியும் உணர்ந்து வாழணும் அப்படின்னு. அதுல அறநெறி அப்படின்னா நமக்கு தெரியும், ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் அறநெறிக்கான அருமையான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க சுவாமிஜி. அதுல ஒழுக்கம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொன்ன பாடல்கள்ல ஒன்றுதான், அறிவில் முழுமை எய்த வேண்டும் என்றால் என்ன குணநலப்பேறு பெற வேண்டும், எந்த நெறியிலே நாம் நடக்கணும் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாங்க. ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். அந்த அறநெறி வாழ்க்கைக்கான முழுமையான நிலைப்பாடு இந்த மூன்றும் இணைந்த வாழ்க்கை நெறி. ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர். இப்ப முதலாவதாக சொல்லக்கூடிய அந்த பிறர்க்கு இன்னா செய்யாத நோன்பு, அந்த ஒழுக்கம் அதற்கான சாமியம் நமக்கு தெரியும். இப்ப அந்த நெறிப்படி வாழ்வதிலேயே கடமையும் ஈகையும் உள்ளடங்கி இருக்கிறது. ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டா ஒழுக்கத்திற்கான சாமியம் என்ன, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ ஊறு விளைவிக்காத செயல்கள் அனைத்தும் ஒழுக்கத்தின் பார்ப்படும். எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார். இப்ப இந்த கவியின்படி ஒழுக்கத்திற்கான நிலைப்பாடு சொல்லிட்டான். அப்போ அந்த ஒன்றுக்குள்ளேயே கடமையும் ஈகையும் அடங்கி இருக்கு. இன்னொரு ஜீவன் துன்பப்படுகிறது, அந்த ஜீவனுக்கு நம்மிடம் இருக்கிறத கொடுத்து உணர்வு உதவுவதும் துன்பம் தீர்க்கும் செயல்தானே. தனக்கோ பிறருக்கோ எப்போதோ எந்த காலத்திலும் துன்பம் வராத செயல் செய்கிறோம். இப்ப அங்கே ஒருத்தருக்கு கஷ்டம், அதற்கு நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மனமுகந்து கொடுத்து அவங்க துன்பத்துல இருந்து அவங்கள விடுபட செய்கிறோம், அதுவும் ஒழுக்கத்தில் இழுந்த செயல். தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற வகையிலே ஒவ்வொரு கடமும் நாம் பெற்ற அனைத்தையும் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு. அந்த பொறுப்புக்கான அடித்தளம் என்ன, எங்கேயும் பொறுப்பை நிறைவேற்றும் போது யாருக்கும் துன்பம் ஏற்படாத வகையில் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்ப அங்கே கடமையிலும் ஈகையிலும் ஒழுக்கம் அடிப்படையாக இருக்கு. அதுதான் சொல்றாங்க, ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர். ஒழுக்கமே என்றும் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும். ஒவ்வொரு படியா போறாங்க, பிறக்கும் போது பிறந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழணும்னா இந்த ஒழுக்கத்துல கடமையோடு ஈகை செய்து வாழும் பொழுது இந்த ஒழுக்க வாழ்க்கான அடிப்படையை கொண்டு வாழ்ந்தாலே வெற்றி கிடைக்கும். நாம எப்படி வாழறோமோ அதை கொண்டுதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்குள்ளேயும் அந்த பதிவை கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப செயலுக்கான விளைவு பதிந்திருக்கிற அதன் மூலமாக நல்ல செயல்களை செய்து வாழும் பொழுது உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும். அது மட்டும் இல்ல, ஒழுக்கமே அடுத்த நிலையாக தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகத்திற்கு ஒன்றால் ஒன்று கெடாத வகையில் கர்மத்தை நிறைவேற்றின நாம ஆளும் நம்முடைய முழுமை பேரு நோக்கிய பயணத்துல அந்த பிரம்மத்தை உணரக்கூடிய இறை உணர்வுக்கும் இந்த ஒழுக்கமே வழி உண்டாக்கும். ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்த
வெற்றி அறிவில் முழுமை எய்த வைக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ ஒரு தவம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட நாம செய்யக்கூடிய தவத்தினால நமக்கோ பிறருக்கோ என்ன நேருகிறது என்பதை பார்க்கணும். சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், நான் ஒரு நாளைக்கு 8 முறை தவம் பண்றேன் சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு. மகரிஷி உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுவாமிஜி சொல்றாங்க, அப்ப நீங்க வேற எந்த வேலையும் செய்யலையா, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையான்னு கேட்டாராம். அப்போ ஒவ்வொன்றுக்கென்றும் ஒரு நேரம் இருக்கு, அதனால இன்னொன்று கெடாத வகையில் ஒரு செயலை ஆற்றுவதும் அறிவில் முழுமைக்கான வழிதான். அததான் கர்மயோகம் போதிக்கிறது. அப்ப இந்த ஒழுக்கம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னா நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். அதுக்காக ஒரு பாடலை சொல்றாங்க மகரிஷி, அதை சொல்லி நிறைவு செஞ்சுக்கல. எந்த இடத்துல ஒரு வருத்தமோ கஷ்டமோ உலகத்துல பார்க்கும்போது நம்ம எல்லாரும் மனதுக்குள்ளேயும் இதிலிருந்து உலகம் மீளணுங்கிற எண்ணம் ஏற்படும். அந்த அடிப்படையில கொடுக்குறாங்க கவிதை, சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே. ஏன் இப்படி நினைக்கிறாங்க மகரிஷி? அதற்கு பதில் அடுத்த வரிகள் கொடுக்கிறாங்க. பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். நான் அப்படியே இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் எனக்காக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம் அப்படின்னு ஒரு ஆதங்கமா கேட்டு முடிச்சிருக்காங்க. அப்போ அதற்கான விடை என்ன? மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். இந்த ஒழுக்கம் கடமை இகையின் இந்த உயிர் நெறியில் வாழ ஒவ்வொருவரும் அவரவருடைய தடத்தை மாற்றும் பொழுது தானாக முழுமையான இறைநிலை நோக்கிய தடம் மாறும் என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். பி பிளஸ் பை தி டிவைன். பி பிளஸ் பை தி டிவைன். க்வெஸ்சன். ஐயா ப்ளீஸ், கேன் யூ ப்ளீஸ் ரிபீட் தி topic about virtue, the morality. Samaji gave nice explanation about morality. I in my lifetime will not cause pain to others physically or mentally to the extent possible. I try to remove the pain of others. This is contained whole morality. Morality also one of the divine quality. Let's see order of functioning. The earth self rotates 1000 kilometers per hour. Who is rotating? The earth made only energy particle. It's a non-living being, but it's doing its duty. Someone asked Swamiji, can you show me the God? Swamiji responded, we have food, that one converted into juice, blood, muscle, fat, bone, marrow, and vital fluid. This changes happens automatically. Who is did this? God one did all the things. This action is living being order of functioning. So all human beings are suffering for his impurities. They are in the deeds and actions. With the help of our Manavalakkala Yoga, doing continuous meditation, and we will do the service in our society, we can achieve so many things. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine.
shall we conclude the session, Aya? It's 6:47. Or should we continue, Aya? Be respectful.